தினமல வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் அர்ச்சனா கல்பாத்தி, க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிகில் பேசுகிறேன். நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக படத்துக்கு. ஆஸ் அ தியேட்டர் ஓனர், ஆல் தியேட்டர் ஓனர்ஸ் வில் நோ எந்த கண்டென்ட்டாக அவங்க எப்படி ஃபீட் பண்ணுன்றது. தீபாவளி வந்து ஒருத்தருக்கே சொந்தமான நாள் கிடையாது. ஸோ யாரெல்லாம் வர விருப்பப்படுறாங்களோ, படம் ரெடியாக இருக்கோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு நல்ல டேட், எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ ஸ்க்ரீனு, எவ்வளோ இது, என்ன ஆக்குபென்சி. படம் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு பார்த்துட்டிங்களா? எவ்வளோ டைம் படத்தை பார்த்தீங்க? எப்படி அந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை, படம் முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் பார்த்துட்டே தானே இருப்போம். ஸோ இட்ஸ் நாட் லைக் படம் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு, நல்லா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ரிசல்ட்டு. அண்ட் ஐ எம் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எல்லோரும் அதை வரவேற்பாங்க அப்படின்றது, ஏன்னா நிறையா எஃபர்ட் உள்ளே போயிருக்கு. அண்ட் அது அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக வெளில வந்திருக்கு இப்போது. ஸோ அதை வந்து எப்படி மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்றது கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து விஜய் சார் படம் வந்தால் பயங்கர எந்தோட இருப்பாங்க. இதில் ஏதாவது பஞ்சு டயலாக்ஸ் சொல்லியிருக்காரு, அதில் பிடிக்குதா இந்த விஷயமா, அந்த மாதிரி பஞ்சு டயலாக்ஸ் படத்தில் இருக்குதா, எப்படி அதை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் வந்து சொன்னால் அப்புறம் படத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுற மாதிரி இருக்கும் இல்லையா. விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு தேவையான எல்லாமே இந்த படத்தில் இருக்கும், எதுலேயுமே மிஸ் ஆகாது. இந்த படம் பிகில், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா, விஜய் படமா, இல்ல ஒரு மாசா இருக்கிற விஜய் கண்டென்ட் உள்ளிட்ட ஸ்போர்ட்ஸ் படமா? சொல்லுங்க. இது வந்து விஜய் சாருக்காக எடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சூப்பர் தீபாவளியாக இருக்கும் எல்லாருக்கும். ரெண்டாவது, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த படத்தில் அர்ச்சனா வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டர் ஓனர், தியேட்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஏஜென்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இருக்கு. ஸோ நீங்க தியேட்டர்ல வந்து மல்டிபிளெக்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடுலையும் சிட்டி அண்ட் செங்கல்பட்டு உங்க கண்ட்ரோல்ல கால் வச்சிருக்கீங்க. ஸோ பல தரப்பட்ட ஆடியன்ஸ் வந்து உங்க தியேட்டர் விசிட்ல நீங்க பாக்குறீங்க. ஸோ அவங்க இது மாதிரி படம் பிடிக்கும் இது இருந்து. ஸோ இன்னைக்கு மல்டிபிளெக்ஸ் வந்து ஒரு முக்கியமான அங்கம் இருக்கு. அங்கமா இருக்கும்போது ஏஜென்ஸ்க்கு தியேட்டர் வரும்போது அந்த தியேட்டர்ல என்னெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா. இன்னைக்கு நிறைய பேர் மல்டிபிளெக்ஸ் போக தயங்கத்துக்கு காரணம் பார்க்கிங் பிரச்சனைல இருந்து ஃபுட் பிரச்சனைல இருந்து இருக்குன்னு போது. ஆமா. சோ இது மத்த மல்டிபிளெக்ஸ்ல இருந்து ஏஜஸ் எதுல வித்தியாசப்படுது? இல்ல, இப்போ வந்து என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தியேட்டர் ரன் பண்ணும்போது ஒரு தியேட்டர்ல 100 பேர் வேலை செய்றாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஏசி ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஒரு மாசம் மினிமம் 12-15 லட்சம் ஆகும். அதே மாதிரி வந்து அந்த கண்டென்ட், ப்ரொஜெக்டர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு ஒன்று இருக்குது. அந்த காஸ்ட்னால தான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே கம்மி பண்ண முடியறதில்ல. அண்ட் அந்த டிக்கெட் ப்ரைஸ்லேயே 50% தான் எங்களுக்கு வரும், 50% ப்ரொடியூசர்ஸ்க்கு போயிடும். ஸோ அந்த 50%ஐ வச்சுட்டு இந்த எல்லா செலவையும் மீட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த சாப்பாடு விஷயங்களோ பார்க்கிங்கோ அதில் வந்து அந்த காஸ்ட் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் நாங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்னா, அட்லீஸ்ட் ஃப்ரம் மண்டே டு தேர்ஸ்டே அஃபோர்டபுளாக இருக்கட்டும். ஸோ யாருக்கு அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே
அர்ஜென்ட்டாக படம் ரிலீஸ் பண்ணோடனே பார்க்க வேணாம், ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ மார்ஜினில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பார்க்கிங் வந்து மாலில் இருக்கிற பார்க்கிங் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஆக்சுவலி கண்ட்ரோல் கிடையாது. நிறைய மல்டிப்ளெக்ஸஸ் இன்க்ளூடிங் சத்யம், ஐநாக்ஸ், பிவிஆர் எல்லாருக்குமே வந்து பார்க்கிங் இவ்வளோ பார்க்கிங்லன்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலி அவங்களுக்கும் பார்க்கிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்குமே வந்து எங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டலோன் எக்ஸப்ட் ஓஎம்ஆர் மால் வந்து மால் ஓனர்ஸ் தான் வந்து பார்க்கிங் சார்ஜர் டிசைட் பண்ணுவாங்க அதில் வந்து. ஸோ எங்களுக்கு ஓனாக இருக்கிறதுனால அதில் கவர்மெண்ட் ரேட்ஸ் வச்சுருக்கோம். அமௌண்ட் சம் ரிடக்ஷன் பண்ணாங்க பார்க்கிங், ஆனால் இப்போ கலெக்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து 30 rupees சம்திங் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மரீனா பீச்லேயும் அதே ரேட் தான் வச்சுருக்காங்க, அதை யாருமே பார்க்கலையே. கவர்மெண்ட் இதே ஜியோ தான் மரீனா பீச்லேயும் இருக்குது, எனி கவர்மெண்ட் இதுலேயும் அதான் இருக்குது. இட்ஸ் 10 rupees பர் அவர் தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் 10 rupees பார்க்கிங் 3 hours வச்சிங்கன்னா அப்போ வந்து உங்கள் வண்டிக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்குறது? அங்கே ஒரு 10 security போடணும் இல்லையா, அங்கே ஒரு லைட் போடணும், அங்கே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்குது. நான் ஒரு வாட்டர் பாட்டிலே 60 rupeesங்கிறப்போ ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து மல்டிப்ளெக்ஸ் வரது கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு ஃபிலிம் பார்க்குறது 1000 rupees ஆகும் அவங்களோட பட்ஜெட். அதுதான் மண்டே டு தேர்ஸ்டே தான் எங்களால் அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் ஃபார்மேட்டுக்கு தான் திருப்பி எல்லோரும் போகணும். அப்போ வந்து உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோரிங் கிடைக்காது. இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு தரையும் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் அப்கிரேட் பண்ணணும்னா 45 lakhs செலவு பண்ணும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எங்களோட என்ன எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆக்கியபன்சி கம்மியாகும் போது மேக்ஸிமம் இம்பாக்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தான், எங்களுக்கு தான் வந்து அது அடி வாங்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு போய்க்கலான்ற ஒரு சாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து இதை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்றது கிடையாது. அதே இது தான் எல்லாமே. அது மண்டே டு தர்ஸ்டே என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க? ஃபுட் 50% ஆஃப் எல்லாத்துலேயுமே. ஆமாம் 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 ஏஜிஎஸ்ல. இப்போ நீங்கள் வெறும் தியேட்டர் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்லைனில் வந்து ஒரு டிக்கெட் 30 rupees வாங்குறாங்க, இது வந்து ஒன்று ப்ரொடியூசருக்கு வரமாட்டேருந்து தியேட்டர்காரர்களுக்கும் போக மாட்டேன்னு ஆன்லைனில் இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அந்த ஆன்லைன் சார்ஜஸ்ஸே அந்த ப்ரொடியூசருக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும் இல்லையா? அந்த ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது. அப்போது அதை வந்து 2 crore செலவு பண்ணி ஒரு ஒரு தியேட்டரும் டெவலப் பண்ணும். ஏன்னா அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கே வந்து 85 to 90 lakhs ஆகுது, ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும்னா 25 lakhs ஆகுது. அப்படின்னா அவங்க 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த ஆன்லைன் டிக்கெட்டிங் ஃபெசிலிட்டியை பண்ணணும். அப்படி பண்ணாலும் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க, அங்கே வந்து எல்லா தியேட்டர்ஸும் அங்கே இருக்குது. அப்போது அவ்வளோ பேர் வந்து அவங்க பிளாட்ஃபார்மை விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோட ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க, HDFCயோட ஒரு ஆஃபர் வைக்கிறாங்க, நிறைய கேஷ்பேக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சேருது. ஸோ அது எல்லாம் அவங்க பண்ணணும்னா அவங்க செலவு பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க ரெவன்யூ ஷேர் அவங்க கேட்குறாங்க. இல்லைனா அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்மில் வராதிங்கன்றாங்க. கம்பல்ஷன் கிடையாது, ஒரு புக் மை ஷோவோ பேடிஎம்மோ ஒரு டிக்கெட்டையோ ஒரு தியேட்டர் அங்கே போனால் தான் அப்படின்னு கிடையாது. ஓனாவும் நாங்கள் ஏஜிஎஸ் ரொம்ப நாளைக்கு ஓனாக தான் வச்சுட்டு இருந்தோம், அப்புறம் தான் நாங்கள் மிச்சம் இதில் போய் பண்ணோம். அது என்ன ஆக்குபென்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எங்களுக்கு நாங்கள் வைக்கிறதும் வந்து 15 rupees தான் சார்ஜ் வச்சிட்ருக்கோம். ஏன்னா அந்த காஸ்ட் தேவை. அது இல்லைனா வந்து சர்வர் சார்ஜ் பே பண்ணணும், அமேசானுக்கு வந்து ஒரு எல்லாத்துக்கும் காஸ்ட் இருக்குது. அது வந்து காஸ்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது நினைக்கிறது. இந்த சினிமா பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் இதை நம்ம சரி பண்ண முடியும், இது இமீடியட்லி நமக்கு சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஃபியூ லிஸ்ட்டு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து பைரசி தான். அதுக்கு வந்து ஒரு எஜுகேஷன், எப்படி ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வந்து பணம் கொடுக்காம எடுத்தால் திருட்டுன்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படத்தை பணம் கொடுக்காம ஆன்லைனில் பார்த்தா திருட்டு அப்படின்றது வந்து தெரியணும். அதுவே வந்து மைண்டில் யாருக்குமே ஏறலை, எவனோட பணமோ எனக்கு என்ன, ஏன்னா இது அரெஸ்டபிள் கிடையாது, இது யாருமே ஷேம் பண்ணுறதில்ல, இது ஒரு த்ரில்லு. ஒரு காலேஜோ ஆஃபீஸோ போய் ஏய் நான் வந்து தியேட்டரில் போய் பார்க்கல, நீ தியேட்டரில் போய் டிக்கெட் கிடைக்காம நின்றுட்டுருக்கா, நான் முன்னாடியே பார்த்துட்டேன். நிறைய பிரைவசி ஸ்டார்ட் ஆகுறதே தியேட்டர்லேருந்து தானே சொல்கிறாங்க, நிறைய தியேட்டர் காப்பி தான் ஃபஸ்ட்டு வருது. இல்லை நிறையா வந்து உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சோர்ஸுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரிசர்ச் நடந்துட்டுருக்கு, நாங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேரில் எப்படி இதை ட்ராக் பண்ணலான்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டு விதத்தில் இது பைரசி, ஒன்று வந்து சில பேர் சம்பாதிக்கிறதுக்கு திருடி கொடுக்குறாங்க, அது திருடுன்னு நினைக்காம மக்கள் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு அது பார்க்குறது வந்து அது தப்புன்னே தோணலையே. இதுவே வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஒரு 4 chocolate எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தை வந்து அம்மா கிட்ட சொல்லிச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, பண்ண தப்பு.
இதே வந்து நான் ஆன்லைனில் பார்த்துட்டேன், இன்றைக்கி நான் ஃபோன்லேயே நீ வீட்டுக்கு வந்து பார்த்துட்டேன்னா சிரிக்க தானே செய்கிறாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் வந்து 1 வீக்கோ 10 டேஸோ கழிச்சு படமே அவங்களே. ஆமாம், அது எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பணம் வருது இல்லையா? ஒரு நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் அவங்க எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு தேவையான பணத்தை கொடுத்து தானே அவங்க அந்த ரைட்ஸை வாங்கிக்கிறாங்க. ஐ திங்க் பைரசி தான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. பைரசி வந்து எல்லா படங்களையும் இம்பாக்ட் பண்ணுது, சின்ன படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும், அது ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அது கேன்சர் மாதிரி, அது கண்டிப்பாக வந்து அதை அதை வந்து எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன், ஸோ பொதுவாக வந்து நார்மலாக இருக்க ஆடியோ லான்சஸில் பிரச்சனை யாருக்கும் வரதில்லை. ஆனால் ஒரு செலிபிரிட்டியும் ஸ்டாரும் சூப்பர் ஸ்டார்ஸ் விஜய் சார் ரஜினி சார் படம் ஃபங்க்ஷன் போது எல்லா ரசிகர்களும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புளும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு நினைக்கும் போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ இந்த பிகில் ஆடியோ லான்ச்சிலையும் பல விதமான கேள்விகள் எல்லாருக்குமே இருந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே, யார் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் புரியல. இது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியோ லான்ச்ன்றது இட்ஸ் டிக்கெட்டபிளா இல்லை ஃப்ரீயா, இல்லை எந்த பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ஆடியோ லான்ச்ன்றது ஃப்ரீ தான், டிக்கெட்டே விற்க மாட்டோம், யாருமே என்றைக்குமே டிக்கெட் விற்றதே கிடையாது. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட்டே விற்க மாட்டோம், எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இது வரைக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் விற்றது கிடையாது. ஏன் ஆடியோ லான்ச் பண்ணுறோம்? அது வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு படம் முடியுது, அதில் ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட்டு க்ரூ அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபேன்ஸ், ஃபேன்ஸால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயினோ யாராக இருந்தாலும் வந்து அதை பார்த்து பண்ணணும். விஜய் சார்ன்றது வந்து ஒரு ஃபினாமினா, அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ கீழே இருந்த அந்த சீட்டிங் வந்து நாங்கள் வந்து வெறும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு மட்டும்தான் கொடுத்தோம், ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருந்தோம். எங் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் இதுதான் வந்து யூஸ்வலாக கூப்பிடுறது. ப்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எங்களால் வந்து அங்கே மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. ஸோ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டோம்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது ஓகே, ஆனால் லைவ் டெலிகாஸ்ட் இல்லாத போது அதை செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அப்போது சண்டே அன்னைக்கு அதோட எல்லாமே வந்து வெள்ளை டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இஷ்யூ அந்த இஷ்யூவில் வந்து அங்கே ஒரு இது வச்சு. ஸோ கீழே கொடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த ஆடிட்டோரியமில் தான் வந்து எல்லாமே வந்து வி கேவ் இட் டு ஃபேன் கிளப்ஸ், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் வந்து இப்போது நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்போது டெக்னாலஜி வந்துருச்சு, கியூஆர் கோட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த க்ரௌடில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ நார்மல் டிக்கெட்டில் ஹோலோகிராம் ஒட்டி தான் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னா அதையே வந்து டூப்ளிகேட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ஒரு ஃபேனுக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு உள்ளே வரலைன்னா கூட கோவம் இருக்காது, போயிடுவாங்க. ஆனால் அதை டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து பிளாக்ல ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி அதை வாங்குறாங்க தெரியுமா? அவங்க வந்து வாங்கிருக்கவே கூடாது, வாங்கினது வந்து தப்பு, அது கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ வந்து போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், உள்ளே இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், வெளில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ அந்த டைமில் அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்களால பெஸ்ட்டு வந்து அந்த க்ரௌடை வந்து நிறுத்தி எல்லாரையும் அனுப்ப தான் வேணும். ஆனால் அப்போ அனுப்பும் போது அந்த கோவப்பட்டு ஒரு ஆத்திரத்தில் வந்து 2 பஸ்ஸை உடைச்சாங்க. ஆமாம், அதெல்லாம் நடந்துச்சு, அங்கே வைலன்ஸ் அங்கே நடந்துச்சு. அப்போது அவங்க கண்டிப்பாக அதை வந்து நிறுத்துறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க. அதில் வந்து எங்களுக்கு தான் மேக்ஸிமம் மன வருத்தம், ஒரு ஃபேன் அடி வாங்குறதுல எங்களுக்கு என்ன சந்தோஷம், நாங்கள் அதுக்காக செய்யவே இல்லையே. இதில் எங்களுக்கு 1 ரூபி ப்ராஃபிட் கிடையாது, நாங்கள் சன்னுக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம். ஏன் ஃப்ரீயாக கொடுத்தோம்? ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் டிஆர்பி கிடைக்கும், அப்போது வீட்டில் உட்காந்து எல்லா ஃபேன்ஸும் பார்க்கலாம். அதனால சன் டிவிக்கு அவ்வளோ செலவு பண்ணி அப்படியே அதை எடுத்து அவங்களுக்கு தான் கொடுத்தோம், ஏன்னா அவங்க சேட்டலைட் படத்துக்கு அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு தான் இப்போ தமிழ்நாடுல ஹையஸ்ட் டிஆர்பி அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம் அங்கே நடந்துச்சுன்னா எல்லாரையும் போய் சேருன்றதுக்காக அங்கே போய் அதை போய் சேர்த்தோம். ஆனால் எங்கள் இன்டென்ஷன் வந்து இது தான், அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இது மாதிரி ஆனது. ஸோ அடுத்த டைம் யாரும் வாங்கக்கூடாது, பாஸ் ஃப்ரீயாக எங்கேயாவது கிடச்சா பண்ண, ஏன்னா அது வாங்குறாங்கன்றது தெரிஞ்சுடுத்துனா அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் அதை வந்து எஜுகேட் பண்ணணும், இது மாதிரி ஆடியோ லான்ச் பாஸ் வந்து வாங்கவே கூடாது. எல்லாரும் தியேட்டரில் வந்து பிகில் என்ஜாய் பண்ணுங்க.